இன்றைக்கி பிக் பாஸ் ப்ரோமோ 2 & 3 வந்திருக்கு. அந்த ப்ரோமோ 2ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பத்த வச்சுட்டே பரட்ட அப்படின்ட்டு ஒரு டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. இதில் பத்த வைக்கிறாங்க கஸ்தூரி. அவங்க ஃபஸ்ட்டாக யாரை பத்த வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவினை தான் பிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவினில் வின்னு மட்டும்தான் இருக்குது, ஆனால் அவர் மனசு முழுக்க லாஸ் லாஸ் அப்படின்னு தான் சொல்லுதுட்டு லாஸ்லியாவுக்கும் கவினுக்கும் நடுவில் பத்த வைக்கிறாங்க. பத்த வச்ச தினமும் கவினுக்கும் லாஸ்லியாவுக்கும் நடுவில் தான், ஆனால் எரியறதை பார்த்தா சாக்ஷிக்கு தான். இதை பார்க்கும்போது பிக்பாஸ் வீடே இன்றைக்கி பத்து எறியும் போல இருக்குது. இதை தொடர்ந்து ப்ரோமோ 3லேயும் டாஸ்கோட தான் ஆரம்பிக்கிறாங்க. டாஸ்கோட நேம், உண்மையை சொல்லு இல்லைனா சொன்னதை செய். இதில் ஃபஸ்ட்டு தர்ஷன் தான் அபிராமிக்கு டாஸ்க்கு கொடுக்குறாரு. உனக்கு இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னா, நீ முகினை பார்த்து என்னெல்லாம் சொல்லிட்டு போவியோ அதை இப்போ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு தர்ஷன். அபிராமி முகினை பார்த்து சொல்கிறாங்க, உன் கூடவே வெளியே வரணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியல, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், இதெல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் எல்லாமே மாறிடும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் எதுவுமே மாறாது, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி முகின் சொல்லியிருந்தாரு நான் மலேசியாவில் ஒரு பொண்ணை விரும்புகிறேன் அப்படின்ட்டு. அதையும் மீறி இவங்க லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு முகின்கிட்ட சொல்லி தெரிஞ்சாங்க. ஆனால் அவன் ஏற்றுக்கவே இல்லைன்றது இவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே இவங்க கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இன்றைக்கி எபிசோடை பார்த்தா தான் தெரியும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு.